ஹாய், ஹலோ, வணக்கம். வெல்கம் டு விஓபிகே வேர்ல்ட் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, குக்கிங். குக்கிங்ல என்ன பார்க்க போறோம் இஸ் வெஜிடேபிள் பாஸ்தா. வீடியோக்குள்ள போகலாமா? டன்டடாங். தேவையான பொருள் என்னென்னு பார்த்துக்கலாம். நான் ஸ்ப்ரிங் பாஸ்தா எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு வெஜிடேபிள்ஸில் பார்த்திங்கன்னா மஷ்ரூம், ஆனியன். ஆனியனை வந்து நல்லா நீட் நீட்டாக கட் பண்ணியிருக்கேன், நல்லாயிருக்கும். ப்ரொக்கோலி, ப்ரொக்கோலியும் வந்து ஆல்ரெடி பாயில் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். பட்டை, பிரிஞ்சி இலை, கிராம்பு, ஸ்வீட் கார்ன். ஸ்வீட் கார்னை நான் பாயில் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். க்ரீன் சில்லி கட் பண்ணி வச்சுக்கலாம். பூண்டு வந்து 4 to 5 எடுத்திருக்கேன், நல்லா ஃபைன் சாப் பண்ணிக்கோங்க. கேரட் அதே மாதிரி நீட்டாக கட் பண்ணியிருக்கேன். வேறு ஷேப் வேணும்னா வேறு ஷேப்பில் கட் பண்ணிக்கலாம். பீன்ஸு. எப்படி பாஸ்தா செய்கிறது அப்படின்னு பார்த்திங்கன்னா, நல்லா தண்ணியை பாயில் பண்ணிக்கோங்க. அதில் கொஞ்சமாக சால்ட்டு ஆயில் விட்டு இந்த மாதிரி ஹாஃப் பாயில் எடுத்துட்டு நார்மல் வாட்டரில் வாஷ் பண்ணி இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கிட்டால் ஸ்டிக்கி ஆகாமல் வரும். எப்படி செய்கிறதுன்றதை பார்த்துக்கலாம். பேனில் கொஞ்சம் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எடுத்து வச்சுருந்த நம்ம பட்டை, பிரிஞ்சி இலை, கிராம்பு, பூண்டு இது எல்லாமே போட்டு நல்லா கொஞ்சம் ஃப்ரை பண்ணிவிட்டு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அப்புறம் ஆனியன் ஆட் பண்ண போகிறோம். அந்த ஆனியன் நீட் நீட்டாக கட் பண்ணுறது வந்து நல்லாயிருக்கும் வாயில் அடிபடும் போது, அதுக்காக அது மாதிரி நீட் நீட்டாக கட் பண்ணுறது. இது கூட கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். நான் இதில் ஆட் பண்ணலை, உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. எல்லா வெஜிடேபிள்ஸையும் போட்டுக்கலாம். கேரட், பீன்ஸ் மட்டும் போட்டு கூட இந்த வெஜிடேபிள் பாஸ்தா செய்யலாம், நல்லாயிருக்கும். கார்ன், மஷ்ரூம், ப்ரோக்கோலிலாம் வந்து ரொம்ப கம்பல்சரி கிடையாது. அதே மாதிரி கொஞ்சம் ஆனியனை எடுத்து வச்சுக்கோங்க, லாஸ்ட்டில் போடுறதுக்கு யூஸ் ஆகும். கொஞ்சம் சால்ட் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபுல் பாயில் ஆகணுன்ற அவசியம் கிடையாது. இப்போது மஞ்சத்தூள் கொஞ்சம், மிளகாத்தூள் கொஞ்சம், நம்ம வீட்டுக்கு யூஸ் பண்ணுற மிளகாத்தூளே போட்டுக்கலாம். கரம் மசாலா, கொஞ்சம் சோயா சாஸ் இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா போட்டுக்கோங்க, இல்லை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் லைட்டாக வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம பாஸ்தா வேக வச்ச தண்ணி கொஞ்சம் போட்டுக்கலாம், நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு பாஸ்தா ஆட் பண்ணிக்கலாம். இப்போது ஒரு மசாலா ஆட் பண்ணணும், மேகி மசாலா. இது ஆக்சுவலாக பொரியலுக்கு யூஸ் பண்ணுவாங்க. இந்த ஃப்ளேவர் நல்லா இருந்ததுனால நம்ம பாஸ்தாக்கு யூஸ் பண்ணிக்கிறோம். ஹாஃப் போட்டால் போதும், ஒருத்தர் சாப்பிட்ற மாதிரி செய்கிறேன், அதனால் ஹாஃப் போட்டால் போதும். நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சுருந்த ஆனியனை நல்லா க்ரஷ் பண்ணி இது மேலே தூவிட்டு சும்மா மிக்ஸ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுக்கலாம். அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. சர்விங் பவுலில் சர்வ் பண்ணிக்கலாம். இது மார்னிங் டிஃபனுக்கு நல்லாயிருக்கும், பசங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. அவங்களுக்கு லஞ்சுக்கும் கொடுத்துடலாம், ஈவினிங் ஸ்நாக்காகவும் செஞ்சு சாப்பிட்லாம், சூப்பராக இருக்கும். நீங்கள் இந்த ரெசிபியை பார்த்தீங்களா? வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் போஸ்ட் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க. என் வீடியோவை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பிடிச்சவங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. Thank you so much. Thank you so much for watching this video and thank you so much. Bye.